இப்போ பார்த்தீங்கன்னா பேபி வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வேணும்னு கேட்டால், ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து மஞ்சப்பொடி அப்புறம் மிளகுப்பொடி லைட்டாக தயிர் அப்புறம் லெமன் கலந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். லைக் அவளுக்கு பிடிக்கும், ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் ஒரு 2 பீஸ் இங்கே நானும் ஷேர் வாங்கிப்பேன். நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டோம்னா போதும். ஓகே, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஓகே, அவ்வளோதான் மக்களே. இது கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணுறோமோ அதே சமயம் நான் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சிட்டேன். பேபிக்கு வந்து கிரில் பிடிக்கும் அப்படின்றதுக்காக சரி நம்மளே கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன்? என்னென்னா லைட்டாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், நம்ம ஸ்பூனில் போடுவோம் 1 ஸ்பூனு, அப்புறம் கர்டு, அப்புறம் லெமனை வந்து புளிஞ்சு விட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சும்மா சிம்பிள் தான், சிம்பிளாக ஒரு மசாலா ஐட்டம்ஸ் தான். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஒரு 1/2 ஹவர் வச்சிங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சிக்கும். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு தவா எடுத்துக்கலாம், அதில் ஊட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் பிரியாணிக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் பிரியாணிக்காங்க விசில் வச்சிட்டோம். வச்சுட்டிங்க ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸ் எடுத்துட்டு சந்தோஷ் எனக்கு ட்ரை பண்ணி தரணும் பிடிக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சூடாகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வைக்கிறியா? ஆ, மீடியம். ஓகே, சிக்கன் வேணும் இதுதான் மசாலா. ஹீட் ஆகிருக்கா அந்த தவா? ஓகேவா, இதில் இப்படியே வச்சோன்னா ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு எனக்கு தான் அந்த லெக் பீஸ் பா இதுக்கு பிசி ஈஸியா இருக்கும்ல செய்யறது? ஈஸியா போட்டு எடுத்துடலாம் சிக்கன். அதை விட கொஞ்சம் உனக்கு டைம் எடுக்கும். அதேதான் நம்பினா சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க. நம்புறேன் இப்போவே லைட்டாக அந்த வேகுது, நான் அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டு இது பண்ண போகும். என்ன
சாப்பிட்றக்கா அப்படியே பண்ணிக்கலாம். அதே ஆட் பண்ணி நான் கூட ஏதோ இது ரெசிபி கூட ஆட் பண்ண போறியோன்னு ஆப்பெல்லாம் வந்துக்கடா. எனக்கு என்னமோ அது ரொம்ப நேரம் எடுக்கும், அது வேகலைன்னா நீ தான் எடுக்க போற. நம்ம இவ்வளோ பரபரப்பா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரகுல் பாத்தீங்கன்னா சமைக்கிறது அவனுக்கு ஆல்ரெடி நாங்க ஒரு பீஸ் போட்டோம் ராவாவே, அவனுக்கு ஒரு 2-2.5 months தான் ஆச்சு. ஸோ இப்பதான் போட்டு பழக்கிறோம், எலும்போடு தான் போட்டோம். கடைசியில் விளையாடிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டான் போனேன். இங்க பாத்தீங்கன்னா ஆளை காணும், இதுக்குள்ள அடிக்கடி போயிடும். அப்படி என்ன இதுக்குள்ள இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சிங்க்கு சிங்கோட இது இது போயிருக்கும். அங்க போய் சும்மா விளையாடிட்டு வந்துடும், நீட்டாக தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்காது. சும்மா போயிட்டு வந்துடுவோம். மண் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ரஃபு 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 இங்கே வாங்க. இப்போ வந்து பேக் டு சந்தோஷ் சிக்கன். இந்த தலைவர் தலைவர் படத்தில் பார்த்துருக்கேன், ஒரு காமெடியன் சொல்லுவாங்க. என்ன நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நாக்கில் எச்சி தான் வரும் அந்த மாதிரி. எதுக்கு காரி துப்பு இருக்கா? சாப்பிட்டு பாருங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகுது. சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கு. பட் ஓவன் இருந்தால் இன்னுமே ஈஸியாக பண்ணிடலாம்ல. இது ரொம்ப நேரம் ஆகுது, ப்ளஸ் திருப்பி திருப்பி போடணும். ஓவன்லாம் ஃபியூச்சரில் வாங்கலான்ற மாதிரி பிளான் இருக்கும். பைசாலே எதுவும் தோசைக்கல் தான் நமக்கு பெஸ்ட்டு. எவ்வளோ நேரம் தான் ஆகும் இது? இல்லை அது கலர் சேஞ்ச் ஆகும். சின்ன பீஸ் ஆனால் கொஞ்சம் ஓகே. அந்த சின்ன பீஸ் அவ்வளோதான் இதாகிடுச்சு. இந்த ரெட் பீஸ் கொஞ்சம் தின்னாக இருக்கும்ல, ஸோ அதனால் நல்லா வேணும். ஸ்மெல்லிங் ஆனால் நல்லா இருக்கு. நல்லா அந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடிலாம் போட்டேன் பண்ணவங்களாம். ஸோ எக் அப்புறம் வந்து சோறு போட்டியாடு நல்லாயிருக்கு ஸ்மெல்லு. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, ஸோ அது இது போய் டிப் பண்ணி சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அவளுக்கே எச்சு. ஆனால் இது எப்படி இருக்குன்னு தெரியல, நார்மலாக நான் இன்னும் மைண்டை வச்சு சொல்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற மக்கள். One eternity later. ஸோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வழியா இது செஞ்சிருச்சேன். மிளைச்சாரல் மாதிரி பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்துட்டோம், சின்ன பீஸ் தான், அது சீக்கிரம் வெந்துருச்சு. லெக் பீஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது, ஸோ அதனால அது மட்டும். இந்த மாதிரி பண்றப்ப கொஞ்சம் ஸ்லைஸ் அப்படியே தின் தின்னா இது பண்ணி போட்டா சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் ஃபுல் பீஸா போட்டா டைம் எடுக்குது மக்களே. அவ்வளோதான் மக்களே, இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். செம்மையாக இருக்கு. இப்போ இதுக்கு மாயனஸ் வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும். எனக்கு இந்த பீஸ் தான்.